ஹாய் கைஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் செஸ்ஸஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்க்கான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் எங்கே நடக்கும் போது அப்படின்னா துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலான ஒரு ட்ராக் தான் சார்ஜா அளவுக்கு பேட்மென்ஸ் பெரிய அளவாக கஷ்டப்பட மாட்டாங்க ரன்ஸ் அடிக்கிறதுக்கு ஸோ ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் ஸ்கோரிங் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மிடில் ஓவர்ஸில் பால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது இனிஷியல் ஓவர்ஸில் ஓரளவுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸுக்கும் டீசென்ட் ஹெல்ப் கிடச்சிருக்கு நல்ல ஃபேஸில் பொழுது பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க இனிஷியல் அந்த சீ மூவ்மெண்ட்லாம் இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் சார்ஜா அளவுக்கு ஹெல்ப் அப்படிங்கிறது இருக்காது பட் ஓரளவுக்கு டீசென்ட் அசிஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஞ்சம் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்பொழுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஓவராலாக ஒரு நல்ல ஒரு நியூட்ரல் ட்ராக் இனிஷியலாக பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஸ்கோர் பண்ணுவாங்க போக போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது ஓகே இப்போ இந்த மேட்சோட ப்ராப்ளம் லைனப்பை வந்து பார்க்கலாம் ப்ராபல் லைனை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க நம்ம பார்க்கக்கூடிய ப்ராபல் லைனப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அந்த தேர்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு அந்த சேஞ்ச் என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபைனல் டீம் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராப்ளம் லைன் வந்து பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான வின் ஸோ மோஸ்ட்லி அவங்களுடைய டீமில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டொயின் ப்ராவோ ஸோ அவரை இந்த டைமில் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாரு தோனி இந்த ட்ராக்குக்கு பர்டிகுலர்லி துபாய் ட்ராக்குக்கு பெருசாக அந்தளவுக்கு அவருடைய அந்த ஸ்லோ ரோன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல ரன்ஸும் நிறைய எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்காரு எல்லா மேட்சுமே பட் இருந்தாலும் வந்து அவரை மாற்ற மாட்ற ஒரு கீ பவுலர் அப்படிங்கிறது போல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தோனி பொறுத்த வரைக்கும் எப்போயுமே டீமில் வந்து பெருசாக சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் அதே லைப் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ஸோ ருத்ராஜ் ஐக்வாட் அண்ட் ஃபாஃப்டபுள்யூசி ரெண்டு பேருமே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே செம ஃபார்மில் இருந்திருக்காங்க இது மட்டும் பட் ரெண்டு பேருமே சைன் பண்ணது அப்படிங்கிறது ஒரு ஒரு சில மேட்சஸ் பண்ணியிருக்காங்க பட் ரீசெண்டாக ஒரு சில மேட்சஸில் வந்து யாராவது ஒரு பிளேயர் ஏர்லியாகவே விக்கெட்டை லூஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ ருத்ராஜ் எய்குவார்டு சரி ஃபாஃப்டபுள்யூசியும் சரி கே கேஆர்க்கு அகன்ஸ்ட் ஆன மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் ஈவன் சுனில் நாராயணுமே டீசெண்டாக ஹேண்டில் பண்ண ஒரே பவுலர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண ஒரே பேட்ஸ்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபேப் அண்ட் ருத்ராஜ் ஹைகாட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் ஸ்டெப் அவுட் பண்ணி நிறைய வந்து ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ ரெண்டு பேரும் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேர்ட்டேருந்து ஒரு பெரிய ரன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ராபின் உத்தப்பா ஃபேப் டுபிள் சியோட விக்கெட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஏர்லியாக போனதுனால ராபின் உத்தப்பா வந்து ஒன் டவுன் பொசிஷனில் அனுப்புனாங்க ஏன்னா பவர் பிளேயில் அவரால் கொஞ்சம் இன்னும் கூட கம்ஃபர்டபுளாக ஆட முடியும் நிறைய டைம் ஓப்பனராக ஆடிருக்கார் ஸோ அதனால் வந்து அவர் அனுப்புனாங்க பட் அதை வந்து சாலிடாக அவர் யூஸ் பண்ணார் ஸோ அதனால் அவருடைய பேட்டிங் பொசிஷனில் இந்த டைம் வந்து சேஞ்சஸ் இருக்காது ஒன் டவுன் பொசிஷனில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால கெயின் ஒன் டவுன் பொசிஷனில் அனுப்புகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அலி ஐம்பத்தி ஆகிடும் ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேட்டிங் ஆட்ரில் ஸ்லைட்லி ஒரு முன்ன பின்னால் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மொயின் அலி வந்து அந்த மிடில் ஓவர்ஸில் ரன் ரேட் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அகெயின் அதே ரோல் பட் ஒரு பேட்டிங்கில் பேட்டிங்கில் வந்து ஒரு டூ டவுன் பொசிஷனில் வருவார் இல்லாட்டி ஒரு த்ரீ டவுன் பொசிஷனில் வருவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்ல ஓரளவுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரி ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது அவருடைய ரோல் தான் ட்ரை பண்ணுறாரு சில மேட்சஸ் மார்ட்டுது சில மேட்சஸ் மாட்டில் இந்த செகண்ட் இருக்கு ஐபிஎல்லில் பெருசாக வந்து ஒரு இன்னிங்ஸ் இருந்து நம்ம பார்க்க முடியல பட் நிறைய லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸ் கேஆரில் இருக்கிறதுனால பவுலிங்கில் இவருக்கு வந்து ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ரீசெண்ட் டைமில் தோனி அவரை கொஞ்சம் யூஸ் பண்ணவும் செய்கிறார் ஒரு ரெண்டு ஓவர் மூணு ஓவர் அந்த ரேஞ்சில் போடுறார் ஏன்னா பிராவோ வந்து பிராவோ அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டாக கம்ப்ளீட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால மோயின் அலியை வச்சு ஒரு சில ஓவர்ஸ் வந்து நம்ம போடுறத பார்க்க முடிஞ்சது அம்பத்தீர் ஆயிடும் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு அந்த ஸ்டார்ட் கிடைக்கும் பட் அதை பெருசாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியல லாஸ்ட் மேட்சும் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ரன் அவுட் ஆனார் ஸோ நல்ல டச்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது எம்எஸ் தோனி ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு செமையான ஒரு இன்னிங்ஸ் க்ரூஷியல் இன்னிங்ஸ் கடைசி கடைசி ஓரில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு ஸோ பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த சீசனில் பட் போன மேட்ச் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஆடி இருக்காரு நோன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அருண் சக்கரவர்த்திக்கு அகின்ஸ்டாக நிறைய முறை விக்கெட்டை கொடுத்துருக்காரு ஸோ கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாரு வருண் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த இன்னிங்ஸுக்கு அப்புறம் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும் இந்த லோ ஸ்கோரிங் இந்த மாதிரி விஷயங்கள் லோ ஸ்கோரிங் டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க அப்படின்னா தோனி வந்து எப்படி ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஒரு கடைசி மட்டும் எடுத்துகிட்டு போய் ஃபினி ஒரு ஒரு இருபதாவது ஒரு வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய கேம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருந்து ஒரு நல்ல நாக் சம்டைம் நம்ம பார்க்க முடியும் ஸோ ஜிஎல் காம்பினேஷனில் நீங்கள் எம்எஸ் தோனியை ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ரவீந்திர ஜடேஜா இவருக்கு பேட்டிங் பெருசாக கிடைக்கிறது இல்லை ஏன்னா டாப் ஆட்ரு ரொம்ப ஹெவியாக இருக்குது பேட்டிங் நிறைய பேட்ஸ்மென்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து உள்ளே வர்றாரு அப்படிங்கிறதுல நிறைய பால்ஸ் பேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது பேட்டிங்கில் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபார்மில் இருந்திருக்கார் சான்சஸ் போது எல்லாமே ஒரு பெரிய ஸ்கோர் அந்த குரூசியல் ரன்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதை குயிக்காக அடிச்சு கொடுக்குறாரு அண்ட் ஈவன் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பவுலிங்கில் பிரமாதமான ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது யூஸ்வலாக ஜடேஜா பவுலிங்கில் நிறையா விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு கன்சிஸ்டண்டாக ஒரு ட்ரம்ப் கார்ட் பிளேயராக இருப்பார் பட் பேட்டிங் முன்னாடி இருக்காது பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பேட்டிங் வந்து வேறு லெவலில் பண்ணுறாரு பவுலிங்கில் அந்த விக்கெட் எடுக்கிற கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குறஞ்சிருக்கு டொயின் பிராவை பற்றி நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம் சார் ஃபுல்லாக கூட யூஸ் நாலு நாலோர் போடுறதில்ல ஏன்னா அந்த ஸ்லோவர் பால்ஸ் பெருசாக எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்குது சார்ஜாலாக இருந்துச்சு அப்படின்னா டொயின் பிராவோ ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் இங்கே வந்து ரெண்டு ஓவர் மூணு ஓவர் அவ்வளோதான் அவரேஜாக நம்ம பார்க்க முடியுது அதுலேயுமே நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணுறாரு பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சான்சஸ் கிடச்சது அப்படின்னா ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது ஷார்துல் தாக்கூர் துபாயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுக்கல பட் அதுக்கு முந்தின மேட்சஸ்லாம் நம்ம ப்ரீவியஸாக பார்க்கும்பொழுது விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு ஸோ இவருக்கு ஒரு ப்ரொமோட்டும் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் உத்தப்பாவோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் வந்து உள்ளே அனுப்புனாங்க ஒரு ஃபின்ஸ் இட்டுற மாதிரி குயிக்காக ஒரு சில ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது கூட திரும்ப பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லேயுமே தோனி சொல்லியிருந்தார் ஷார்துல் தாக்கூரை நாங்கள் வந்து அனுப்புனோம் அதுக்கான ரீசன் வந்து குயிக்காகட்டும் ஒரு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் கிடைச்சா கூட அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி டைமில் குயிக்காக ரன்ஸ் தேவை அப்படிங்கிற போது ஷார்ல்தா கூட கொஞ்சம் மேலே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது தீபக் சகர் ஸோ அந்த இனிஷியல் பிரேக் த்ரூ கொடுக்குறதுக்கு மிஸ் பண்ணியிருக்காரு பெரிய அளவில் அவர் கொஞ்சம் நிறைய ரன்ஸுக்கும் போகிறாரு இனிஷியல் அவர் மாதிரி ஈஸி பீக்கிங்காக தான் இருக்குது பெரிய அளவில் மூவிங் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஸ்விங்கெலாம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற போது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு ஜோஸ் ஆசலோட் துபாயில் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த ட்ராக்ல கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்குது அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது இனிஷியல் ஓவர்ஸில் நல்ல டெஸ்ட்லருந்து அடிக்கிறாரு ஸோ அதில் விக்கெட்டும் கிடைக்கிது கேகேஆர் கேஆர் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க பட் ரெண்டு டீமுமே சரி டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக பவுலிங் தான் போவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரெண்டு டீமுமே சேசிங்கில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க பர்டிகுலர்லி சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்பொழுது நிறைய மேட்சஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் சேசிங் அப்படின்னு வரும்பொழுது ஆல்மோஸ்ட்டு எல்லா மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஓகே இப்போ கெல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராப்ளில் என்னப்போ வந்து பார்க்கலாம் சகீஃப் அல்ஹன் அவைலபிளாக இருக்காரா தான் பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் லாஸ்ட்டு அடுத்து ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே அகைன் ஒரு டிவெண்ட்டி வேர்ல்டு கப் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு ப்ரிலிமினரி ரவுண்டு வந்து ஆடுறாங்க ஸோ அதில் வந்து அவர் வந்து இருக்கணும் பங்களாதேஷ் இருக்காங்க அதில் ஸோ அதுக்கு வந்து அவர் போகிறாரா இல்லை இந்த மேட்ச் ஃபைனல் மேட்ச் ஆடிட்டு போவாரா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இதை பற்றின க்ளியர் அப்டேட் எதுவும் இல்லை ஏன்னா சகீஃப் நல்லா பண்ணிகிட்ருக்காரு ஆண்ட்ராய்ட் ரெசல் லாஸ்ட் மேட்சே ஃபிட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது பட் சகீஃப் அல்ஹன் நல்லா பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆட வச்சுருந்தாங்க ஆண்ட்ராய்ட் எசல் பாசிபிளி பவுலிங் போடுறதுக்கு ஓவர் அவரால் போட முடியாமல் வேணால் இருக்கலாமே தவிர ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சது இவங்க ரெண்டு பேரோட பொசிஷன் கொஞ்சம் கொஷின் மார்க்காக இருக்கு இது வந்து நம்மளுக்கு ஃபைனல் மினிட்ஸில் தான் தெரியும் யார் ஆட போகிறாங்க அப்படின்ட்டு மற்றபடி சுப்மன் கில் வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் லாஸ்ட் ஒரு ஃபோ ஃபோர் த்ரீ மேட்சஸாகவே நல்லா பெர்ஃபார்ம் இருக்காரு இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார் பட் வந்து இப்போது மேட்சஸ் க்ரூசியல் டைம் போக போக டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவுட் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் அக்ரெஸிவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஸ்லோவர் பால்ஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு நல்ல ஃபேஸில் போட்டால் நல்லா அடிக்கிறாரு கொஞ்சம் ஸ்லோவர் பால் போடும்பொழுது ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு டூ ஃபேஸாக இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க இருக்குது மற்றபடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆண்ட்ரிட் ரசல் ஆடினார் அப்படின்னா அவரால் பாசிபிளி ஒரு ஃபோர் ஓவர் போட முடியல அப்படிங்கிற போது அந்த டூ ஓவர்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு வெங்கடேஷ் ஐயர் தான் போவாங்க வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை நிதேஷ் ராணா ப்ரிஃபர் பண்ணுறதோட வெங்கடேஷ் ஐயர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ ஆண்ட்ராய்ட் ரசல் ஆடினார் அப்படின்னா வெங்கடேசையர் இன்னும் கூட ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் பாசிபிளி அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராகுல் திரிபாதி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சார்ஜாவில் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை ரன்ஸ் பெருசாக வரலை பட் அபுதாபிலேயும் சரி துபாயில் ஆடும்போதும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நல்ல டச்சில் இருக்கக்கூடிய பிளேயர் லாஸ்ட் மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சமயத்தில் ஒரு ஒரு மெயினான சுச்சுவேஷனில் வந்து ஒரு லாஸ்ட் ஷார்ட் ஆடி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு ஸோ அந்த கான்ஃபிடென்ஸும் ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அந்த ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்புறம் நித்தேஷ் ராணா ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ வெங்கடேஷ விக்கெட் ஏர்லியாக போயிடுச்சு அப்படின்னா நிதேஷ் ராணா தான் ஒன் டவுன் வர்றாரு சுமன் கிளை ஏரிலே அவுட் ஆயிட்டார் அப்படின்னா ராகுல் திருப்பாதி உள்ள வருவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த லெஃப்ட் ஆண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிருக்காங்க தினேஷ் கார்த்திகை லாஸ்ட் டூ த்ரீ மேட்சஸாக கொஞ்சம் முன்னாடி அனுப்புகிறாங்க அதுக்கு காரணம் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் பெட்டர் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓவர்சீஸ் பிளேயரோட ஸோ அதனால் தினேஷ் கார்த்திகை கொஞ்சம் மேலே அனுப்புகிறாங்க அந்த இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவருக்கு அந்த லாஸ்ட்டில் குயிக்காக ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சில இதெலாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறாரு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஏன் மோர்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டனாக மட்டும்தான் ஆடிட்டுருக்காரு அவர்கிட்ட இருந்து பெரிய பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கல ஈவன் பெர்ஃபார்மன்ஸே பார்க்கல ஒரு டுவெண்ட்டி அந்த ரேஞ்சு கூட இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட பெர்ஃபார்ம் பண்ணலை ஒரு ஒரு கேப்டனாக ஏன் முருகன் ஆடிட்ருக்காரு அவ்வளோதான் சுனில் நரேன் எப்பயுமே சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஷார்ஜா அளவுக்கு இவருக்கு பெரிய அளவில் ஹெல்ப் கிடையாது ஏன்னா அவர் எடுத்த நிறைய நிறைய விக்கெட்ஸ் வந்து சார்ஜால தான் எடுத்திருக்காரு துபாயில் வந்து பெருசாக அளவுக்கு கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணல விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கல பட் சிஎஸ்கே அவருடைய ஒரு ஃபேவரட் சைடாக இருந்திருக்கு நிறைய மேச்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரேட் ரசல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்ஜா அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இது இது வந்து ஓரளவுக்கு பெரிய பவுண்ட்ரிஸ் துபாய் அப்படிங்கிறது பட் ரசோலோட பவர் ஹிட்டிங் அப்படிங்கிற போது எந்த க்ரௌண்டும் பெருசு கிடையாது ஈஸியாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பவுலிங் ஆடினாலுமே பவுலிங் நாலு போகிற அளவுக்கு ஃபிட்டாக இருக்காரா அப்படிங்கிறதா ஒரு பெரிய கொஷின் சைஃபல் கொஷின் இந்த மாதிரி கொஞ்சம் கீழே ஸ்லோ லோவாகி வரக்கூடிய ட்ராக்ஸில் ரொம்ப 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 பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இந்த மாதிரி கண்டிஷன் தான் பங்களாதேஷ் ரீசென்ட் டைமில் கொடுத்துட்ருக்காங்க அவங்க பிச்சும் வந்து இந்த மாதிரி லோ கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதில் காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் டெஃப்ரெண்டாக வந்து இந்த மாதிரி ட்ராக்ஸில் கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்பாக இருக்கும் பட் சார்ஜ் அளவுக்கு இந்த ட்ராக் லோவாலாம் இருக்காது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் பவர் ப்ளேல கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க சைஃபிளஸின பேட்டிங் ரொம்ப டவுன் தி ஆடு வர்றாரு சிவம் மாவி லாக்கி ஃபெர்கூசன் ரெண்டு பேரும் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க பர்டிகுலர்லி லாக்கி ஃபெர்கூசன் ரொம்ப ட்ராபல் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மென்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸ் அப்படிங்கிற பொழுது வந்து அவர் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்து சிவம் மாவியும் ஒரு சைட் கண்ட்ரோலாக போட்டுகிட்ருக்காரு ஸோ ஸ்லாக் ஓவர்ஸில் இவங்க ரெண்டு பேரும் மோஸ்ட்லி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுனில் நரேனையுமே இருபதாவது ஓரில் கடைசி ஓரலாம் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அவரையும் கூட கொஞ்சம் ஸ்லாக் ஓவர்ஸில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வருண் சக்கரவர்த்தி எம்எஸ் தோனி எகென்ஸ்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நான் நிறைய விக்கெட்ஸ் நிறைய முறை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவருடைய விக்கெட்டை ஸோ துபாயில் ரீசெண்டாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லாஸ்ட் மேட்சும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது இந்த ரெண்டு ஸ்பின்னரில் யாரையாவது ஒருத்தவங்களை சான்ஸ் எடுப்பாங்க ஒருத்தவங்களை பார்த்து ஆடுவாங்க ஸோ அது யார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சுனில் நரேனா இல்லை வருணா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து ஆடினாங்க அப்படின்னா இன்னொரு ரெண்டில் டெஃபினெட்டாக விக்கெட் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன் ஏன்னா சுனில் நரேன் ஆர்சிபிக்கு அகெயின்ஸ்டாக பண்ண பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் டிசி வந்து அவரை கொஞ்சம் பார்த்து ஆடின மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன மாதிரி தெரிஞ்சது வ தவன் ஏர்லியாக ஆன ஓவர்ஸ் தவிர்த்து அதுக்கப்புறம் போட்ட ரெண்டு ஓவர்ஸுமே அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆன மாதிரி இருந்தது வாரோன்கிட்ட கிட்ட ஒரு கொஞ்சம் சான்ஸ் பார்த்தாங்க அவருக்கு விக்கெட் கிடைச்சது ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் பார்த்துக்கோங்க சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ருத்ரா ஃபாப் டூ பிளி வெங்கடேஷ் ஐயர் சுனில் நராயன் இங்கே நாலு பேருமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் பேட்டிங்கில் இந்த மூணு பேரும் வேற அளவில் ஃபார்மில் இருந்திருக்காங்க சுனில் நராயன் சிஎஸ்கே அவரோட ஃபேவரட் சைடு துபாயில் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலை அப்படின்னாலும் இது அவங்க அவருடைய ஃபேவரட் சைடு அப்படிங்கிறதுனால ஒரு சில விக்கெட்ஸ் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேட்டிங்லேயும் கொஞ்சம் மேலே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் ஸ்லாக்லேயும் ஓவர் போடுறாரு அதனால் அந்த எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான பேட்ஸ்மன்ஸ் சான்ஸ் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற போது நிறைய விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிஸ்கி ஆப்ஷன் அப்படி பார்க்கும்போது மொயின் அலி ஜடேஜா லக்கி ஃபர்கூஸ்தான் சுப்மன் கில் இவங்கெல்லாம் ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க மோயின் அலி பெரிய அளவில் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை ஜடேஜாவுக்கு பேட்டிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பெர்கூஸ் பவுலர்ஸ் எப்போயுமே நான் சொல்லியிருக்கேன் பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பவுலர்ஸை மட்டுமே நம்பி சி விசியாக போடுறது ஈவன் நல்லா போட்டால் கூட சம்டைம்ஸ் விக்கெட் கிடைக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சுப்மன் கில் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறத அடிப்பாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே இப்போ இந்த மேட்ச்க்கான டீம் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டீம் வந்து எடுத்திருக்கேன் அதில் நான் வந்து ருத்ராஜ் ஒய் கேப் ஒய்ஸ் கேப்டனாக ஃபாஃப்டூ பிளே போட்டிருக்கேன் ரெண்டு பேரில் யார் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டு வெங்கடேஷ் சேர நம்ம போடலாம் அவரும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் துபாயில் ரெகுலராகவும் மேட்சஸ் இருக்காங்க தொடர்ந்து லாஸ்ட் ஒரு மூணு மேட்சஸ் ஆடினது எல்லாமே துபாயில் தான் ஆடிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் மாறி மாதிரி பெர்ஃபார்ம் இருக்காங்க ருத்ராஜெய்வாட் பொறுத்த வரைக்கும் அந்த ஷார்ட் பால் பவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு விக்கெட்டை கொடுத்துருக்காரு ஸோ அதை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்கோர் அவுட்டை இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபாஃப்டபுளிசி பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிக் நோரிகா லாஸ்ட் மேட்ச் போட்டது வந்து ஒரு வேறு லெவல் டெலிவரி அதுக்கு ரொம்ப கஷ்டம் அதை ஆடுறது ஸ்டெம்ஸும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால விக்கெட் வந்து கொடுக்க கொடுக்குற மாதிரி இருந்தது மற்றபடி இந்த மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கண்டிஷனில் ஃபாஃப்டு பிளேஸ் எந்த ஒரு எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் காலங்காலமாக இருக்காரு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுல டவுட் கிடையாது பேட்டிங்கில் சுப்மன் கில்லை நான் வந்து எடுத்திருக்கேன் ராகுல் திரிபாத்தியும் இந்த ட்ராக்ல ஈவன் ஷார்ஜாவோடு இந்த ட்ராக்ல ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடுவார் நல்ல டச்சில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் ராகுல் திரிபாதி ட்ரை பண்ணலாம் கிரெடிட் இஷ்யூ இருக்குது கொஞ்சம் ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் ரவீந்திர ஜடேஜா மாதிரியான பிளேயர்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேட்டிங் ரொம்ப டெப்த்தாக போணுச்சு அப்படின்னா தான் ஜடேஜாவுக்கு பேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது ஓவர்ஸ் ஓர்ஸில் ஓவர்ஸ் போடுவார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அண்ட் பெரிய அளவில் ரைட் ஹேண்ட் அந்த அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சுனில் நரேன் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவருடைய ஒரு ஃபேவரட் சைடு மோயின் அலி நிறைய ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மோகின் அலிக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது ராபின் உத்தப்பா ஒரு நல்ல இன்னிங்ஸ் இருக்காரு கிராண்ட் லீக்ல நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி கிரெடிட் ஏதாவது மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராபின் உத்தப்பாவுக்கு கூட போகலாம் வெங்கடேஷ் ஐயர் இம்பார்ட்டன்ட் பிக்கு அதே மாதிரி ஷார்துல் தாக்கூர் லாக்கி ஃபெர்கூசன்லாம் டிஃபால்ட் பிக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிவம் வாவி ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜடேஜா சிவம் மாவி இந்த பொசிஷனில் நீங்கள் ஜடேஜாவை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு வருண் இல்லாட்டி ஒரு ராகுல் திரிபாதி அப்படின்னு எடுத்துகிட்டு சிவமாவிக்கு பதிலாக ஜோஸ் ஹேசுலிட்ட எடுத்துக்கலாம் ஆசுலிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராக்ல கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு சிவமாவியும் மாவியும் இந்த டீமோட ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபாஸ்ட் பாலர் மிலாக் ஃபெருக்குஸனுக்கு அப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபாஸ்ட் பாலர் அப்படிங்கிறதுனால க்ரூஷியல் டைம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படின்னு பொழுது இவங்க ரெண்டு ஆப்ஷன் தான் மோர்கனுக்கு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு ஆப்ஷனுக்கு தான் ஆபியஸாக போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இவங்களையும் நான் போயிருக்கேன் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது வேணால் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் மற்றபடி ஓரளவுக்கு இதான் என்ன எஸ்எல் டீம் ரசல் ஆடினார் அப்படின்னா ஜடேஜா ட்ராப் பண்ணிட்டு ரசல் எடுத்துக்கோங்க பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஆள் என்னுடைய எஸ்எல் டீம் இதில் சேஞ்சஸ் இருந்து அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தரேன் மறந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி